வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த மருத்துவர் ஐயா திருமிகு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கங்க டாக்டர். கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா அவர்களுடைய மரணம், அது அடுத்தடுத்த நிலைகளில் போயிருக்கிறது. அது குறித்து நீங்கள் ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கிறீர்கள். இப்போ அடிப்படையில் அது அடுத்த கட்டமாக போயிட்டு இதற்கு யார் பொறுப்பு, அந்த பொறுப்பு அப்படிங்கிறது சட்ட ரீதியாக எப்படி அணுகணும் அப்படின்ட்டு இந்த புறம் மருத்துவர்களுடைய உரிமை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. இப்போ இது தொடர்பாகத்தான் அடிப்படையில் இந்த மரணம் இன்றைக்கு அது இருக்கக்கூடிய இந்த புள்ளியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையிலங்க முதல் விஷயம் வந்துன்னா, இந்த மரணம் வந்து மிக மிக ஒரு வேதனையான ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அது இதில் அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உலக சுகாதார நிறுவனத்தின் வந்துன்னா வழிகாட்டுதல் விதிமுறை இருக்கு பார்த்தீங்களா, அதன்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்துன்னா இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இறப்பு. நான் இந்த பாயிண்ட் திரும்ப வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் முழுக்க முழுக்க இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இறப்பு தான். இப்போ உலக சுகாதார நிறுவனமே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 2008-2009 வந்து அவங்க வழிகாட்டுதல் விதிமுறைகள் வந்தா அவங்க வந்து வகுக்கிறாங்க. அவங்க இதை வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்தா அதை பின்பற்றி வருகின்றன. என்ன விஷயம்னா, அறுவை சிகிச்சையின் போதும் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகும் எந்த மாதிரியான கவனிப்புகள், எந்தெந்த மாதிரியான புரோட்டோகால்ஸ், எதெல்லாம் வந்து விதிமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. இந்த விதிமுறைகளை கடைபிடித்தால் வந்தா 50% உயிரிழப்புகளை வந்துன்னா நீங்க கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக குறிப்பிடுறாங்க அவங்க. இதுல நான் இங்க ஒரு விஷயம் என்ன சுட்டி காட்ட ஆசைப்படுறேன்னா, இப்ப அதாவது அரசே கூட விசாரணை குழு அமைத்து அவங்களே வந்தன்னா கவனக்குறைவு இருக்கு அப்படிங்கறத வந்தா சந்தேகத்துக்கிடமின்றி அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது அறுவை சிகிச்சையின் போது ரத்த ஒழுக்கு அதிகமா போகக்கூடாதுங்கிறக்காண்டி அந்த டானிக், அதாவது ஒரு அழுத்த கட்டு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அது வந்து அதாவது உடனடியா வந்தன்னா, அதாவது அது தேவைக்கேற்ப அது இருந்திருக்கணும், அது எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அது வந்து எடுக்கப்படவில்லை அப்படிங்கறத வந்தா அந்த விசாரணை குழு அறிக்கையிலேயே இருக்கு. அதாவது அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா 20 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம் வந்தனா அது வந்து அங்கேயே இருந்திருக்கு, அதன் காரணமாக தான் ரத்த ஓட்டமே அங்கே போகாமல் இருந்திருக்கு, அதன் காரணமாக தான் அங்கே வந்து முதல் அவங்களுக்கு வந்து காலை எடுக்க வேண்டிய ஒரு சூழலோ இல்லைனா வந்தனா அதாவது பின்னாடி உயிரிழப்போ அது மாதிரி நிச்சயம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்தனா அவங்க தெளிவாக தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அவங்க ஆக இங்கே என்ன தெல்ல தெளிவாக இருக்குன்னா, அதாவது ஒரு கவனக்குறைவு அப்படிங்கிறது வந்துன்னா நிச்சயம் இருந்திருக்கு. இது வந்து அரசின் வந்து விசாரணை குழு அறிக்கையில் தெளிவாக இருக்கு. அது வந்துன்னா இந்த மாதிரி 20 மணி நேரம் 24 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்தது வந்து அது வந்து ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் தான் அது. ஏன்னா நீங்க அதாவது அந்த விதிமுறைகள் படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா, அதாவது மயக்க மருந்துகள் மருந்து நிபுணர் வந்தா கண்டிப்பா அதை எடுக்க சொல்லியிருக்கணும், அது அவருடைய பொறுப்பு. அது அதாவது எந்த மணியில் வந்தன்னா அது வந்து எந்த நேரத்துல வந்து அது கட்டப்படுது, எந்த நேரத்துல அது எடுக்கப்படுது அப்படிங்கிறது நிச்சயம் பதிவிடணும்னு இருக்கு. அப்படின்னுமே வந்தன்னா அது ஏன் பதிவிடப்படல, ஏன் எடுக்கப்படல கேள்வி. ரெண்டாவது வந்தன்னா, அதாவது ஒரு இவங்க அதாவது அதாவது அந்த சர்ஜிக்கல் நர்ஸ் அவங்க வந்தன்னா எது இதெல்லாம் பேஷண்ட் உடம்புக்குள்ள போகுது, எதெல்லாம் வெளியே வருதுங்கிறது கணக்கிட்டு சரியா சொல்லணும் அது. ஆனா அப்ப அதுல எப்படி வந்தன்னா இந்த டானிக் வந்தன்னா அந்த கம்ப்ரஷன் பேண்டேஜ் வந்து மிஸ் ஆச்சு, அப்ப அங்கேயும் வந்தனா கவனக்குறைவு இல்லையா? நிச்சயம் அங்க இருக்கு. ஒரு ஆப்ரேஷன் மருத்துவருமே வந்தன்னா அதை வந்து கவனிச்சிருக்க வேண்டாமா வந்தன்னா? அதாவது அது முக்கியமான பாயிண்ட் தானே. அதாவது ரத்த ஒழுக்கு வரக்கூடாதுங்கிறக்காண்டிதான் அந்த பேண்டேஜே போடுறாங்க அவங்க. அப்ப அது முடிஞ்சவொடனே எடுக்கணும் இல்ல அது. அப்ப அது நாள்படை அதாவது எதிர்பார்த்த நேரத்தை விட கூடுதலா இருந்தா நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு பெரும் பாதிப்பை வந்தா கால் எடுப்பதற்கு இல்லை உயிரிழப்போ அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது அப்படித்தானே தெளிவா இருக்கு. ஆக நிச்சயமா வந்துன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால இது தவிர்க்க முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இறப்பு. கண்டிப்பா உலக சுகாதார நிறுவனப்படி அவங்க சொல்லக்கூடிய அந்த அறுவை சிகிச்சையின் போதும் இல்ல அதை அறுவை சிகிச்சை முடிந்த பின் இருக்கக்கூடிய அந்த கவனிப்பின் போதும் உரிய விதிகளை பின்பற்றியிருந்தால் நிச்சயம் தடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்ப சில மருத்துவ சங்கங்கள் கூட அவங்க சொல்றாங்க, இல்ல அது புறநகர் பகுதியில் வந்து போதிய கட்டமைப்பு இல்லை அப்படி இருக்கும்போது வந்து அங்க யார் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தது, ஏன் அதை பண்ணாங்கன்னு இப்ப கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, அப்படின்னா நீங்க ஏன் அறுவை சிகிச்சை செய்ய ஏத்துக்கணும்? இப்ப ஒரு அழுத்தம் இருக்கு, நிர்பந்தம் இருக்குன்னா அதுக்கு அதாவது அதுக்கான ஒரு கேள்வியை வந்துன்னா அவங்க முன் வைத்திருக்க வேண்டாமா, இல்ல தவிர்த்திருக்க வேண்டாமா? அரசியல் அழுத்தங்கள் இருந்தாலும் வந்தன்னா அதாவது அப்ப அப்படியும் இருக்கத்தானே செய்யுது. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு அதாவது அறுவை சிகிச்சையின் போதும் அதை நடந்து முடிந்த பிறகு கவனிப்பின் போதும் அதாவது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அதாவது பின்பற்றாம போனதுனாலதான் இங்க வந்து நிச்சயம் வந்தனா இந்த உயிரிழப்பு நடந்திருக்கு. அந்த விதத்தில் மிக மிக வேதனையான விஷயம் வந்தன்னா அந்த உயிரிழப்பு வந்தன்னா ஈடு செய்யவே முடியாது. நீங்க சொல்லலாம், அதாவது என்ன அதாவது 10 லட்சம் இழப்பீடு கொடுத்துருக்கலாம், ஒரு வீடு கொடுத்துருக்கலாம், பிளஸ் வந்தனா அதாவது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் வேலையை போட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா அந்த உயிரை மீட்க முடியாது அப்படிங்கிறதுதான் இங்க மிக வேதனையான விஷயம். ஆக ஒரு தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்பு வந்தோம்னா இது நடந்தது மிக மிக வேதனையான விஷயம் தான் அப்படின்னா நான் முதல் கட்டமா சொல்ல ஆசைப்படுறேன்.
நீங்க ஒரு மருத்துவ நிபுணராகவும் இந்த விஷயத்த கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ பொதுவெளியில உள்ள விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு புறமான சில விஷயங்கள் இன்னும் பொதுவெளிக்கு வரல அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எது எது இன்னும் வெளியில வரலன்னு பாக்குறீங்க? இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அதாவதுங்க என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இது வரைக்கும் பொது வெளியில் வைக்கப்பட்டிருக்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கம்ப்ரஷன் பேண்டேஜ் தான், அந்த டோனிக் போடப்பட்டது அதாவது அதை உடனடியாக எடுத்திருக்கணும். இன்ஃபேக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மணி நேரத்துக்கு கூடவா அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்லாம் விதிமுறைகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கப்பட்டதா, இது மீறப்பட்டதா அப்படின்லாம் இருக்குது. ஆக நிச்சயமா வந்தோம்னா நான் என்ன இங்க பாக்குறேன்னா, அது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும், அதை நம்ம மறுக்க முடியாதது. அவங்க எடுக்கல, அதனால ரத்த ஓட்டம் போல அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் சில பத்திரிகையில சில வெய்திகள் சில செய்திகள் அதை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரத்தம் ஓட்டம் போகாம இருந்ததுனால அதாவது நீங்க இன்ஃபெக்ஷன் அதாவது கிருமி தொற்று வந்திருக்கு, அதன் மூலம் அந்த கிருமி தொற்று ரத்தத்தில் கலந்து செப்டிசீமியா மாதிரி வந்திருக்கு. ஏன்னா செப்டிசீமியாவும் இவங்க சொல்லக்கூடிய அந்த மயோகுளோபின் யூரியா அப்படிங்கிறது ஏற்படுத்த முடியும், அதன் காரணமாக கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வர முடியும். அப்ப அடுத்தடுத்த அதாவது அது கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி போய் கடைசியில் இறப்பு வர முடியும் அப்படின்னு இருக்கு. அப்ப ஒருவேளை இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அது ஒருவேளை இது வரைக்கும் அதிக அளவில் பேசப்படாம விஷயமா இருக்கா அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆக இது வெளியே வரலன்னு பாத்தீங்கன்னா ஏன் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்க கூடாதுன்னு கேள்வி எழுது. இன்னைக்கு நாளிதழில ஒரு செய்தி போடுறாங்க, அதாவது இந்தியாவில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2019 பாக்டீரியா கிருமினால உயிரிழப்பு 6.8 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அவங்க அது பதிவிட்டாங்க. அப்ப நிச்சயமா நம்ம என்ன இங்க சொல்ல வேண்டியிருக்குன்னா, இதுல அவங்க அசினட்டோ பாக்டர் பொமானி அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த ஒரு பாக்டீரியா கிருமி அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ்ல ஒரு மருத்துவமனை செட்டிங்ஸ்ல வரும், அது ரொம்ப எளிதா அது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் மாதிரி அது ஒரு சீரியஸ் பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமா இறப்பை ஏற்படுத்த முடியும். அப்ப ஏன் ஒருவேளை அதாவது இந்த கிருமி தொற்றும் ஒரு காரணமாக இருந்திருக்குமா, அதன் மூலமா செப்டிசிவி அப்படின்னு இருந்திருக்குமா? ஏன்னா அது இருந்தாலுமே மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படிங்கிறலாம் வர முடியும். நிச்சயமா இவங்க சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் இல்ல லிவர் ப்ராப்ளம், பின்னாடி இருதய பிரச்சனை, கடைசியில இறப்பு அப்படிங்கிறது வர முடியும். அப்ப ஏன் ஒருவேளை அதாவது கிருமி தொற்றும் சேர்ந்து இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இன்னொரு செய்தி நான் பார்த்தது என்னன்னா, அதாவது அறுவை சிகிச்சை அந்த இதுல போது அதாவது ஆர்டீரியல் பிளட் லாஸ் இருந்திருக்கு, அதாவது ஒரு ஆர்டரி சுத்திரத்தை கொண்டு போகும் ஆர்டரி ஏதோ லெவல்ல அதாவது அது தவறுதலா கட் ஆயிருக்கு, அதன் மூலமா ரத்த ஒழுக்கு போயிருக்கு. அதனால அதை இவங்க சரி செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஏன் இப்ப அதிக நேரம் அந்த கம்ப்ரஷன் பேண்டேஜ் இருந்திருக்குன்னா, ஒருவேளை அந்த ஆர்டீரியல் பிளீடு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருந்திருக்கா, அது ஒருவேளை ரொம்ப சீரியஸா போய் இவங்க அதை பண்ண முடியாம போய் ஒரு காலதாமதமாயி அதனால அவங்க மறுநாள் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது 7ஆம் தேதி அறுவை சிகிச்சை அவங்களுக்கு செய்யப்படுது, 8ஆம் தேதி அவங்க திரும்ப ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அதாவது அவங்க அங்க அனுப்பப்படுறாங்க. அவங்க அப்ப ஒருவேளை அதுல ஒரு காலதாமதம் வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு. ஆக இந்த ரெண்டு விஷயங்கள் இது அதாவது இது வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கணும். அப்ப இந்த ஒரு விசாரணைக்குழு அறிக்கை அதாவது அந்த புதுவெளியில் வைக்கப்பட வேண்டும், அது மக்கள் மத்தியில் நிச்சயம் அது ஒரு கலந்துரையாடல் வேண்டும். ஏன்னால் இது ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இருப்பு, அது திரும்ப நடக்கக்கூடாது அப்படிங்கிற காண்டி கண்டிப்பா ஒரு பொதுவெளியில் வைத்து விவாதித்து தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நான் சொல்ல ஆசைப்படுறேன். அது சுருக்கமா சொல்லணும்னா, ஒருவேளை கிருமி தொற்று இருந்ததோ இல்ல ஆற்றி கட்டான அந்த மாதிரி விஷயமோ அதனாலமோ அது கூட ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இங்க அது பெருமளவு பொதுவெளியில் பேசப்படல, அதற்கான வாய்ப்பும் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. அப்ப அந்த அறிக்கை பொதுவெளியில் இருந்தால் அது சிறப்பா இருக்கும்னு இங்க நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ ஒரு கவனக்குறைவு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லா தரத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆனா கவனக்குறைவுக்கு என்ன மாதிரியான சட்ட ரீதியான சார்ஜ், சிவிலா கிரிமினலா அப்படிங்கறதுலதான் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க அடிப்படையில பாருங்களேன், நான் என்ன கேட்கறேன்னா, அதாவது ஒரு சிறு தவறு, சில மருத்துவர்களோட நான் பேட்டியின் போது நான் கவனிச்சேன், நான் அவங்க என்னன்னா, அதாவது ஒரு ஒரு லேடி மருத்துவர் அவங்க கூட இதை பத்தி பேசினாங்க, அவங்க ஒரு சிறு தவறு நடந்து போறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த சிறு அப்படிங்கிற அளவுகளே எனக்கு உண்மையிலேயே புரியல. ஏன்னா அது அது இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க திரும்ப நான் ஒண்ணு தெளிவுபடுத்த விரும்புறேன், அதாவது வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் அவங்க செஞ்சுட்டாங்களா? இல்ல, அது இல்ல, அதை நான் எனக்கும் அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது எப்படி நீங்க சிறு தவறுன்னு சொல்ல முடியும்? அதாவது சிறு கவனக்குறைவுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதனால விளைவு என்ன வந்தது? நீங்க அதாவது கால் எடுக்க வேண்டிய சூழல் வருது, அதுமே கட்டுக்குள் இணங்காம உயிரிழப்பே நடந்துருச்சு. அப்ப நீங்க அதை எப்படி நம்ம ஒரு ஒரு சிறு கவனக்குறைவு நம்ம சொல்ல முடியும்? அது அப்ப நிச்சயமா கவனக்குறைவு, நீங்க சொல்ற மாதிரி கவனக்குறைவு இருந்தது,
அது வந்து 20 மணி நேரம் இல்ல 24 மணி நேரம் அந்த கம்ப்ரஷன் பேண்டேஜ் நீக்கப்படாமல் இருந்தது வந்து நிச்சயம் தான் மிகப்பெரும் கவனக்குறைவு, மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப எனக்கு வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆரம்பத்தில் வந்து காவல்துறை வந்தா இதை வந்து 174 சந்தேகம் அப்படிதான் போட்டாங்க அவங்க. ஆனால் இந்த அறிக்கையை சேர்ந்த உடனே அவங்களே கூட வந்தா தாமதமா தான் அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க, இறப்புக்கு பின்னாடிதான் எஃப்ஐஆரே போடப்படுது. ஆனால் என்ன ஒண்ணுன்னா அதுல வந்து இப்ப வந்து அவங்க வந்து 304A அதாவது நெக்லிஜென்ஸ் காரணமாக உயிரிழப்பு நடக்கிறது அப்படிங்கறது பின்னாடி மாற்றி பதிவு பண்ணிருக்காங்க. நிச்சயமா வந்தா அதாவது இந்த விசாரணை குழுவின் அறிக்கை, அந்த மருத்துவர்கள் அடங்கிய விசாரணை அறிக்கையை பேஸ் பண்ணி தான் அவங்க வச்சிருக்காங்க. இப்ப எனக்குமே ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, நிச்சயம் இந்த அளவுக்கு வந்து அதாவது காலி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அதே மாதிரி நிச்சயம் வந்து என்ன, அதாவது இது வந்து உயிரே உயிரே போகுது. அது என்ன நீங்க பாருங்க, எந்த அடிப்படையில் அந்த பொண்ணு அங்க போகுது, தான் மீண்டும் நன்றாக விளையாட வேண்டும் அப்படின்னு மருத்துவத்தின் அறிவுரையின் மேற்பட்டு தான் அவங்க போயிருக்காங்க அவங்க. அப்ப இங்க வந்து அறுவை சிகிச்சை சரியா தான் நடந்ததா, அதுமே ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த ஆர்டிரியல் ப்ளீட் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் அது நடந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த கண்டிப்பா அந்த டானிக் வந்தா அது இருந்ததுனாலதான், அதாவது இந்த மாதிரி வந்து உயிரிழப்புக்கே அது காரணமா இருந்திருக்கு. அப்ப ஒரு உயிரிழப்பு கால் எடுக்க கால் எடுக்க அளவுக்கு போயிருக்குன்னா நிச்சயம் வந்தா அது வந்து ஒரு கிரேவியஸ் வந்தா ஒரு இன்ஜுரி தான் அது. அப்ப கண்டிப்பா வந்தா அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிரிமினல் நடவடிக்கை வந்தா கூடாது அப்படிங்கிறது வந்தா எப்படி முடிவெடுக்க முடியும்? இது எனக்கு வந்து உண்மை கேள்வியா தான் இருக்கு. கண்டிப்பா ஏன் முடிவெடுக்க கூடாது அப்படிங்கறது ஒரு கேள்வியா தான் எங்க நான் முன்வைக்க விரும்புறேன் நானது. அப்ப அதாவது இங்க ஒரு விஷயத்தை நீங்க வந்து நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப ஒரு உயிரிழப்பு அப்படின்னு வரும்போது எப்பயுமே வந்தோம்னா அது வந்து அது அவ்வளவு பெரிய ஒரு சீரியஸ் இருந்த ஒரு பிரச்சனை தான் அது. அப்ப அதை வந்து நம்ம கண்டிப்பா வந்தோம்னா அதாவது இந்த 304A அப்படிங்கிற அடிப்படையில வந்தோம்னா அவங்க வழக்கு பதிவு செஞ்சது வந்தோம்னா அதை வந்து முழுமையா தவறுன்னு சொல்ல முடியல. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அதாவது ஒரு பத்திரிகை செய்தி நான் என்ன கவனிச்சேன்னா, அதாவது இந்த விசாரணை குழு வந்தோம்னா அவங்க வந்து இது வந்து உரிமையியல் அதாவது சிவில் நெக்லிஜென்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இல்லை யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இல்லை அப்படின்னு வந்தா அவங்க சொல்லல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு என்னன்னா இது வந்து இன்டர்பிரிட்டேஷன் அப்படிதான் நான் பாக்குறேன் நானு. அப்ப அப்படி சொல்லாத நிலையில் வந்து அதாவது வெறும் சிவில் நெக்லிஜென்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி ஏற்படியதா இருக்க முடியும்? குறிப்பாக வந்தோம்னா அந்த விசாரணை அறிக்கையில வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க பதிவிடவில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா வந்தோம்னா நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இது வந்து ஏன் நம்ம உயிரிழப்போ கால் எடுக்கிறதோ வந்தோம்னா லேசான பிரச்சனையா? நிச்சயமா வந்தோம்னா அதாவது அது வந்து அது முக்கியமான ஒரு பிரச்சனை தான். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு இறந்தது வந்து ஒரு மருத்துவரின் மகளாக இருந்தால் மருத்துவர்களோ இல்ல மருத்துவ சங்கங்களின் நிலைப்பாடோ என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் இங்க நான் கேள்வியா முன்வைக்க விரும்புறேன். அப்ப நிச்சயமா வந்து அப்போ வந்து அதுல ஏதாச்சும் மாற்றம் வந்திருக்குமா அப்படின்னா தெரியல. ஆனா நிச்சயம் வந்தோம்னா இதை வந்து பொதுமக்கள் முன்னாடி நான் வந்து கண்டிப்பா இறந்தது வந்தேன்னா ஒரு மருத்துவரின் மகளாக இருந்தாலோ இல்ல ஒரு பெரிய விஐபி பெரிய அரசியல்வாதியின் மகளாகவோ இருந்தாலோ வந்தேன்னா அப்ப அந்த மாதிரி இருந்தா என்ன மாதிரியா அதாவது நிலைப்பாடு வந்து இவங்க அரசு மட்டத்தில் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்தோம்னா நிச்சயமா வந்தோம்னா ஒரு கேள்வியா இங்க நான் முன்வைக்க விரும்புறேன். அப்ப என்ன பொருட்கள் வந்து ஒரு உயிரிழப்பு போகும்போது கால் எடுக்கிறது வந்தோம்னா அதாவது அதை ஏன் வந்து கிரிமினல் கொண்டு வர முடியாது அப்படிங்கறத வந்தோம்னா நிச்சயமா வந்தோம்னா அதாவது அதை தீர யோசிக்கணும். கண்டிப்பா அதுல அதை ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முறையான விளக்கங்கள் வேண்டும். அதான் நான் இங்க சொல்ல நான் ஆசைப்படுறேன். நான் டாக்டர் இப்ப வேற ஒரு கோணம் வைக்கப்படுகிறது என்ன அப்படின்னா, மருத்துவர்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அடிபடுது. அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை நீங்க கொண்டு வருவது என்பது கிரிமினல் ப்ரொசீஜர்லாம் கொண்டு வந்தா அவருடைய உரிமையை சார்ந்து பல விஷயங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. வேற ஒரு தரப்பு நோயாளிகளுக்கான இப்போ உரிமைகள் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. இப்ப மருத்துவர்கள் உரிமை பெறுவது என்பது ஏதோ ஒரு புள்ளியில நோயாளிகளின் உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்கு நோக்கி நகர்றமே, அது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாங்க, அதாவது அதான் உண்மை. இப்ப நீங்க பாருங்க, அதாவது அரசு மருத்துவர்கள் சங்கங்கள் வந்தோன்னா அவங்க சொல்றது வந்து முக்கியமானது என்னன்னா, அதாவது இல்லை அதாவது பதிவு பெற்ற மருத்துவர்கள் சங்கங்கள் வந்து அவங்க சொல்றது என்னன்னா, அதாவது நீங்க வந்து அதாவது உரிமையல் நெக்லிஜென்ஸ் சிவில் நெக்லிஜென்ஸ் கீழே நடவடிக்கை எடுங்க, துறை சார்ந்த நடவடிக்கை எடுங்க, ஆனா அவங்கள வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதாவது அவங்க வந்து கைது செய்யக்கூடாது, அவங்கள ஒரு குற்றவாளிகள் மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்தோம்னா அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன அவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க, இல்ல விசாரணை குழுல வந்தா சிவில் நெக்லிஜென்ஸ் தான் இருக்குன்னு போது ஏன் வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு வைக்கிறாங்க. அப்படி நீங்க போனீங்கன்னா, அதாவது நாங்க வந்தோம்னா இது மாநிலம் தழுவிய வந்தோம்னா அதாவது பணி புறக்கணிப்பு போராட்டம் வந்தோம்னா ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்கு நாங்க போவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அரசுக்கே எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் இங்க வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி வந்தோம்னா அதாவது ஒரு மருத்துவர் ஒருத்தர் இருந்தா அவருக்கான உரிமை அப்படிங்கிறது அதாவது நம்ம வந்து பேசுறோமோ, நிச்சயமா வந்தோம்னா ஒரு மருத்துவர் உரிமை பேசும்போது கண்டிப்பா நோயாளிக்கும் உரிமை இருக்கு. இப்ப அந்த உரிமைகள் வந்து அதை பற்றி பேச தேவையில்லையா? மருத்துவர்கள் நிச்சயம் அதை பற்றியும் பேசணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது வந்து பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான்
அதுவும் ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த பெண் வந்தன்னா, அதாவது மேற்கொண்டு நான் சிறந்த வீராங்கனையா வரணும், அதுக்கு இந்த அறுவை சிகிச்சை விடுவோம் அப்படின்னு ஒரே நம்பிக்கையினால, அப்படி மருத்துவர் சொன்னக்கூடிய ஒரே வந்து நான் வாக்குறுதினால அப்படின்னாலதான் அவங்க வந்து போயிருக்காங்க இந்த அறுவை சிகிச்சைக்கு. ஆனால் அப்படி இருக்கும்போது அதுல வந்து நிச்சயமா வந்தனா, அதாவது மருத்துவருடைய கவனக்குறைவுனால கடைசி அவங்களாலதான் நிகழ்ந்திருக்கு. அது வந்து இன்டென்ஷனலா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறனால வந்தனா அவங்க உரிமை என்னது, அவங்க வந்து அவங்க உயிர் போயிடுச்சே, அப்போ வந்தனா அந்த உயிர் வந்தனா ஏதாவது 10 லட்சம் கொடுப்பதனாலேயோ ஒரு வீடு கொடுப்பதனாலயோ இல்ல அரசு வேலை கொடுத்தா திரும்ப வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப நோயாளிகளுக்கும் உரிமை இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம், அதாவது ஒரு இறப்பு இருக்கும்போது வந்தனா கண்டிப்பா நிவாரணம் அப்படிங்கறதுக்கான அதாவது உரிமை இருக்கு. நிச்சயம் வந்தனா அவங்க வந்து நீதிமன்றங்களுக்கு, அது சிவில் பிளஸ் கிரிமினல் நீதிமன்றங்களுக்கு போறதுக்கான உரிமை நிச்சயம் இருக்கு. அதை ஏன் வந்தனா மருத்துவர்கள் வந்து அதாவது கவனிக்க தவறணும் அப்படிங்கறதா இங்க நான் கேள்வியா முன்வைக்க விரும்புறேன். ஆக இது வந்து ஒருத்தர் உரிமையை பத்தி பேசும்போது மருத்துவ உரிமை மட்டுமே இங்க பேசப்படுறது வந்து எப்படி நியாயமா இருக்க முடியும்? நோயாளிகளும் உரிமை இருக்கு இல்லையா? அப்ப அவங்க உரிமையும் சேர்த்தளவா பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கறதையும் நான் நிச்சயம் சொல்றேன். நான் அதே அவங்க மருத்துவர்கள் வந்து கவனிக்க தவறியது வந்து அது எவ்வளவு தூரம் வந்து சரியா இருக்க முடியும் அப்படிங்கிறத கேள்வியும் நான் இங்க முன்வைக்க நான் விரும்புறேன். இப்போ இந்த விஷயத்துல மாணவனுடைய அந்த இறப்பு அப்படிங்கிறதுல நெக்லிஜென்ஸ்ங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். அது மருத்துவர்கள் அந்த இண்டிவிஜுவல்ஸை நோக்கி நம்ம நகர்த்த வேண்டியிருக்கிறது பொறுப்பு. அதே நேரம் உட்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறதும் அது எந்த ரோலுமே பிளே பண்ணலையா அந்த மரணத்துலங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப அதாவது அதாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம விசாரணை குழு அறிக்கை வந்து புதுவெளியில் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நிச்சயம் தெரிய வரும். ஆனால் அதாவது இது யாருமே மறுக்கல. இது வரைக்கும் இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சிவில் நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு, அதாவது 20 மணி நேரத்துக்கு மேல வந்தோம்னா அந்த அழுத்த கட்டு இருந்திருக்கு, அதன் காரணமாக தான் ரத்த ஓட்டம் போகாம போய் கால் எடுக்க வேண்டிய சூழலோ இல்ல உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்குன்னு யாரும் மறுக்கல. ஈவன் மருத்துவர்கள் மறுக்கல. அப்ப நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, நிச்சயமா வந்தோம்னா இங்க வந்து ஒரு விஷயம் வந்து அது வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் வந்து. அதாவது நம்ம வந்து என்ன இதுல வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் பட்டத்துல வந்து இது வந்து உயிரிழப்பு வரைக்கும் அது வந்து போயிருச்சே அப்படிங்கறதா வந்தோம்னா இங்க வந்து குறிப்பா நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது வந்தோம்னா அதாவது என்ன இருக்குன்னா, இது வந்து எப்படி ஒரு சாதாரண குற்றம் பார்க்க முடியும்? இப்ப அரசு இப்ப சொல்றாங்க அவங்க நாளை வந்தோம்னா ஒரு கூட்டம் போடுறோம், அதுல வந்து என்ன நாங்க சொல்லணும்னு பாக்குறோம்னா, அதாவது ஒரு மருத்துவர் என்ன செய்யணும், அதாவது ஒரு மயக்க மருந்து நிபுணர் என்ன செய்யணும், அறுவை சிகிச்சை என்ன செய்யணும், அந்த சர்ஜிக்கல் ஸ்டாஃப் அவங்க நர்ஸ் அவங்க என்ன செய்யணும், இதெல்லாம் வந்தோம்னா நாங்கள் வரையறுத்து ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை வெளியிடுவோம்னு சொல்றாங்க அவங்க. ஆனால் 2008-2009 உலக சுவாரணம் சொல்லியிருக்கே, ஐரோப்பிய நாடுகள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அப்போ இந்தியாவில் ஃபாலோ பண்ணி இது தடுக்கப்பட்டிருக்குமே அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயமா வந்தோம்னா இங்கே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நிச்சயமா வந்தோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அதாவது ஒரு விஷயம் வந்து இனிமே நடக்காம பார்க்கறது நல்லது தான். ஆனால் இந்த தருணத்தில் வந்து இந்த விஷயத்துல வந்து எது முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு, இங்க வந்து இந்த விஷயத்துல வந்து மருத்துவர்கள் பற்றாக்குறை அப்படின்னு வந்தோம்னா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றாக்குறைன்னு சொல்ல முடியாது, இது மருத்துவருடைய கவனக்குறைவு தான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து அதுக்கு தான் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அவரு. ஆனால் அந்த விசாரணை அறிக்கையில அதை தாண்டி இருக்கா இல்ல அது சிலது மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு நான் என்னால தெளிவா சொல்ல முடியல. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய வச்சு பார்க்கும்போது, பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது, இந்த இதுல வந்து அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை, ஆள் படுற பிரச்சனை வந்தோம்னா அதை காட்டிலும் நிச்சயமாக வந்தோம்னா அதாவது ஒரு மருத்துவர்களின் கவனக்குறைவுங்கிறது கூடுதலா இருந்திருக்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய உயிரிழப்பு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லித்தான் வேண்டியிருக்கு. அப்ப நிச்சயமா வந்தோம்னா இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து பொதுவெளியில் இருக்க விஷயத்தை பார்க்கும்போது அது வந்து மருத்துவர்களின் கவனக்குறிப்பு தான் ஒரு முக்கிய பங்கு ஆற்றிருக்கு அப்படின்னா சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதுமே வந்தோம்னா ஒரு ரோல் இருக்க முடியும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மருத்துவ சங்கங்கள் அதை வச்சிருக்காங்க அவங்க. அதாவது ஏன் வந்து அதாவது யார் அனுமதி கொடுத்தது புறநகர் மருத்துவமனையில் அப்படின்லாம் வந்து இப்ப அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நீங்க ஏன் அறுவை சிகிச்சை செய்ய ஒப்புக்கொண்டீர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கலாம் இல்லையே அப்படின்னு ஒரு பேஷண்ட் நலன் காண்டி நம்ம சொல்ல வேண்டாமா? இப்ப நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும், முதலமைச்சர்கள் என்ன சொல்றாங்க வந்தோம்னா, இப்ப கூட வந்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை கிடைக்க வேண்டும், தரமான சிகிச்சை கிடைக்க வேண்டும், தமிழகத்தில் அனைவருக்கும் இது உறுதி செய்யப்பட வேண்டும், நான் நிச்சயம் அதை செய்வேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அவர். ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா வந்தா இது வந்து ஒரு தரமான சிகிச்சை அப்படின்னு சொல்ல முடியுமா, தரமான கவனிப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயம் அதை சொல்ல முடியாது. ஆக நிச்சயம் வந்தா இதுல குறைபாடு இருக்குங்கிறது உண்மை. அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி, சரி, உண்மை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி, அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது நிச்சயமா வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அதாவது ரோல் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வந்தோம்னா, இப்ப நம்ம அந்த நிலைமையில இருந்தா வந்தோம்னா நம்ம என்ன மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இழப்புங்கிறது எவ்வளவு, அப்பதான் அந்த வழி தெரியும், எவ்வளவு தூரம் அதை வந்து ஈடு செய்ய முடியாதது அப்படின்னு புரியும் நான் நம்புறேன். அப்ப இந்த விஷயத்த வந்து
மருத்துவர்களின் கவனக்குறைவு தான் முக்கியமா இருந்திருக்கு அப்படின்னு மட்டும் தான் அப்படிதான் வந்தேன்னா பொதுவெளியில் இருக்கக்கூடிய அறிக்கையில இருக்கு அப்படின்னு மட்டும் நான் இங்க சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஒரே ஒரு ஒப்பீடு மட்டும் டாக்டர், கள்ளக்குறிச்சியில ஒரு பாப்பா இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ஒரு டியூட்டர் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் வந்தது. செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸ்ரே எடுத்திருந்தாலே தெரிய வேண்டிய பல விஷயங்கள் அவர் விட்டிருந்தார் அப்படிங்கிற புள்ளிகளை பார்த்தோம். அப்ப சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்ல, ஒருத்தவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா என்னென்ன தகுதி உடையவர்களா இருக்கணும், என்னென்ன எல்லாம் நீங்க கட்டாயம் பண்ணணும், குறிப்பா சென்சிட்டிவான கேஸ்ல பாலியல் புகார் போன்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்ங்கிறத ஒரு மரணத்திற்கு பிறகு, ஒரு தவறு நடந்த பிறகு செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோங்கிற ஒரு புள்ளி இருக்கு. இப்ப பிரியாவினுடைய மரணத்திலும் கூட இப்ப இறந்த பிறகு நாங்க என்னென்ன பண்ணணும், ஒரு அனஸ்தீசியா கொடுக்குறவங்க என்ன பண்ணணும் அல்லது சர்ஜன் என்ன பண்ணணும் என்பதெல்லாம் இனிமேதான் நம்ம பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பிறகுதான் நீங்க வந்து எஸ்ஓபியை கொண்டு வருவீங்கிறது, ஒட்டு மொத்தமாவே நம்ம இன்னும் எத்தனை உயிர்களை பறி கொடுத்து எஸ்ஓபிக்கு வருவோம்ங்கிற ஒரு கேள்வி எழுப்பும் இல்லைங்களா? இது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாங்க நிச்சயமாங்க. அதாவது நீங்க, அதாவது நான் வந்து எனக்கே கூட என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் உதாரணத்துக்கு அன்னூர் அப்படில, அதுல வந்து ஒரு கர்ப்பிணி 22 வயது அந்த கர்ப்பிணி வந்தேன்னா அவங்க மயக்க மருந்து கொடுத்த பிறகு வந்தேன்னா, அதாவது ஆனா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து பவர் சப்ளை போய் அப்ப வந்து அதை வந்து உடனடிய பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான ஜென்ரேட்டர் அதாவது வந்து அது பழுதடைந்த நிலையில அது வேலை செய்யாம போய் பழுது, அதுக்கான செலவு 45,000 தான் இருக்கும். ஒரு வருடமாக அதை கேட்டுமே கூட அது செய்யப்படாமல் போச்சு. விஷயம் என்னன்னா அங்கேயுமே வந்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டது, ஆனால் அது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்க ஒரு பிரேத பரிசோதனை செஞ்சாங்களா அப்படின்னே விஷயம் தெரியல. இப்ப எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அதாவது ஒரு அந்த ஒரு பெண் மருத்துவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, யாரு சிறு கவனக்குறைவு அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க வந்து இதை ஒரு செய்தியா சொன்னாலுமே கூட அங்க வந்து அதாவது பிரேத பிரச்சனை நடக்கிறது உறுதிப்படுத்தினாங்களா, என்ன நடந்தது, என்ன இது வரைக்கும் நடந்ததுக்கு எதுவுமே பொதுவெளியில் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப என்ன ஒண்ணுனா அது ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. அதையே அவங்க கேள்வி எழுப்பல அப்படிங்கிறதையும் எனக்கு கேள்வியா தான் இருக்கு. அப்ப நான் இங்க என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, நிச்சயம் வந்தேன்னா நம்ம இதை தான் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம சொன்னோம் ஏற்கனவே வந்தேன்னா, அதாவது சில அணைகள்ல வந்து சட்டஸ் வந்தனா ஒடிஞ்சது, அதாவது அவங்க போனது, ஏன்னா அதுமே கூட அவங்க வந்து முதவே வந்தோன்னா அதாவது செஞ்சிருந்தனா 90 லட்சத்துக்குள்ள முடிஞ்சிருக்கும். இப்போ 7 கோடி செலவுல அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க வந்தோன்னா. அப்ப பல விஷயங்கள் வந்து இங்க வந்து ஒரு நடந்து முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய ஒரு அடாக் வந்தோன்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் அப்படிதான் இருக்கே ஒழிய, நம்ம வந்து தீர ஒரு கொள்கை முடிவு எடுத்து அதை வராம பாத்துக்கிறது வந்தோன்னா அரசுங்கிறது எப்பயுமே அதுல வந்து அதாவது சரியா பண்றது இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து இங்க வந்து சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அப்ப அது பண்ணணும் கண்டிப்பா வந்தோன்னா, எப்பயுமே வந்தோன்னா கொள்கை முடிவு எடுத்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி செஞ்சாதான் உயிரிழப்பு வந்தோன்னா நம்ம தடுக்க முடியும். இதைத்தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. அது என்ன அவங்க வந்து பாருங்க 50% உயிரிழப்புகளே கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா வந்தோம்னா இங்க வந்து அதை அந்த ஒரு சிறு விதி அந்த விதிமுறையில கடைபிடித்தா கூட சிம்பிள் விஷயத்த வந்தோம்னா அந்த உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அது உயிரிழப்பு ஏற்பட்டது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் தான். அதாவது அது ஒரு அரசு மருத்துவர்களின் வந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கவனக்குறைவு நிச்சயம் அதுல இருக்கு அப்படிங்கறத இங்க பதிவிட வேண்டியிருக்கு. அப்ப அரசுமே வந்தோம்னா அதாவது திரும்ப ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி திரும்ப திரும்ப நாங்க வந்த பிறகு வந்தோன்னா ஒண்ணு பண்ணுவோம் அப்படிங்கறத விட வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் சிறந்தது அது. அப்ப அந்த அடிப்படையில வந்தோன்னா நம்ம வந்து நிச்சயமா வந்தோம்னா அதாவது நம்ம இதுலயும் வந்தோம்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் சுட்டி காட்ட ஆசைப்படுறேன். நீங்க மக்களை தேடி மருத்துவமே கூட என்ன பல வியாதி அதாவது நோய் உள்ளவர்கள் வந்து குறிப்பா சர்க்கரை நோய் வந்தோன்னா இரத்த கொதிப்பு உள்ளவங்க வந்தோன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மருத்துவ சிகிச்சையே ப்ராப்பரா எடுக்காம இருக்காங்க. என்ன அவங்களுக்கு வந்து அதனால அதுக்கு அன்கன்ட்ரோலபிளா போகுது, அதனால வந்தோம்னா உயிரிழப்பு ஏற்படுது. தமிழகத்தில் வந்தோம்னா இந்த இறுதி நோய் மிக அதிகமா இருக்கு மற்ற மாநில பிள்ளைகள் இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்தோம்னா வருமுன் காப்போம் அப்படின்லாம் பண்ணிருக்க வேண்டியிருக்கும். இப்ப அங்க அவங்க பண்ண முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப இங்கேயுமே வந்தோம்னா அதை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அதுவும் இந்த மாதிரி வந்தோம்னா உயிரிழப்பு வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகும் கூட இது வந்து மருத்துவ கவனிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு கூட இங்குமே கூட ஒரு தயக்கம் இருக்கு. ஒரு மருத்துவ சங்கங்களால் வந்தோம்னா அந்த மாதிரி வந்தோம்னா ஒரு அரசுக்கு எச்சரிக்கை விட முடியுது. இப்ப வரைக்கும் வந்தோம்னா அதாவது அது திருநாட்பூர் ஏர்போர்ட்டில் வந்தோம்னா கண்டிப்பா நாங்க வந்து போராட்டத்தில் குறிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க. அப்ப நிச்சயமா வந்தோம்னா அதாவது இங்க வந்து அதாவது இதெல்லாம் வந்து என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, நீங்க வந்து முதவே வந்து அப்ப வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு இருந்து சரியான அதாவது முதல்வர் சொல்ற மாதிரி ஒரு அனைவருக்கும் வந்தோம்னா ஒரே மாதிரியான சிகிச்சை தரமான சிகிச்சை அப்படின்னு வந்தோம்னா உறுதி செய்யும் சொல்றீங்க. அப்ப நிச்சயமா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இனிமேலாச்சும் அதாவது இதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்காம அதை மாற்றியமைத்து தக்க நடவடிக்கை எடுத்து உயிரிழப்புகளை குறைப்பதான் சிறப்பா இருக்க முடியும். நம்ம எப்பயுமே வருமுன் காப்போம் இருந்து அதுக்கு தகுந்தாப்புல பண்றதுதான் நல்லா இருக்குமே ஒழிய வந்த பிறகு வந்தோம்னா பேசி வந்தோம்னா உயிரிழப்பை வந்தோம்னா நம்ம தடுக்க முடியாது அப்படிங்கிறது நிச்சயம் வந்தோம்னா அதான் உடல் சோழன் சொல்லுது. அது அதை நம்ம கண்டிப்பா அந்த விதிமுறைகளை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நிச்சயம் பாக்குறேன். நான் குறிப்பா வந்தோம்னா அதாவது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னாங்க தீர்வு. இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கான தீர்வுங்கிறது நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு.
அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா நான் ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புறேன். ஒண்ணு நிச்சயமா வந்தா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு, அதாவது இந்த மாதிரி வந்து அதாவது விசாரணை அறிக்கை அப்படின்னு வந்து தயார் பண்ணும்போது நிச்சயம் வந்தோம்னா அது வெறும் அரசு மருத்துவர்கள் இருந்தால் மட்டுமே வந்தோம்னா தீர்வு கிடைச்சிருமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்விதான். ஏன்னா அப்ப அப்படி இருக்கும்போது வந்தோம்னா நம்ம கண்டிப்பா வந்தோம்னா இதை வந்து அதாவது அரசு மருத்துவர்கள் தவிர்த்து அது அவங்களும் இருக்கணும், கூட வந்தோம்னா சமூக அக்கறை கொண்ட மருத்துவர்கள் பிளஸ் வந்தோம்னா அதாவது சமூக அக்கறை உள்ள அதாவது சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க பிளஸ் வந்தோம்னா குறிப்பா பாதிக்கப்பட்ட நபர் சார்பாக ஒருத்தர் அங்கே இருக்கிறது. இப்ப நீங்க சுட்டிக்காட்டினீங்க அதான பிரச்சனையா இருக்கு. இப்ப கள்ளக்குடி வழக்குல கூட வந்தோம்னா அவங்க சார்பா வந்தோம்னா ஒரு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படிங்கறதான் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு சங்கரசுப்பு அவருடைய பையன் வழக்குல வந்து முன்னுதாரணங்கள் இருக்கு, அப்ப அது நிறைவேற்றப்படாமல் போச்சது. அப்ப அது மாதிரியான இருக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு இவங்க சொன்ன மாதிரி தமிழகத்தில் நடக்கும் இனிமே வந்து ஒவ்வொரு வந்தோம்னா ஒரு அறுவை சிகிச்சைக்கு பின் இருக்கக்கூடிய அதாவது இறப்புகளை வந்தோம்னா ஆராய வேண்டிய ஆடிட்டிங் அப்படிங்கிறது பண்ண வேண்டிய தேவை இருக்கு. கண்டிப்பா அதன் அடிப்படையில் வந்தோம்னா அந்த அனுபவத்தின் கீழ் வந்தோம்னா அதாவது சரியான கொள்கை முடிவு எடுத்து அதாவது இது மாதிரி பண்ண வேண்டிய தேவையும் வந்தோம்னா நிச்சயம் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நானது அதை வந்து நம்ம செய்யணும். அதை செய்யாமட்டோம்னா அதாவது மேற்கொண்டு இதே மாதிரி உயிரிழப்புகள் வந்து அது தொடர்ச்சியா நடக்கத்தான் செய்யும். அது இல்ல இன்னொன்னே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். சமீபத்தில் வந்தோம்னா கேரளாவில் கூட இதே மாதிரிதான், அதாவது ஒரு அங்கேயும் வந்தோம்னா பாத்தீங்கன்னா ஒரு இளம் ஒரு மாணவன் வந்தோம்னா அவனுக்குமே வந்தோம்னா ஒரு கையை எடுத்துட்டாங்க அவங்க. ஏன்னா அவரும் ஒருத்தா ஃபுட்பால் விளையாடும் போது கையில எலும்பு பிராக்சர் ஆயிருக்கு, இரண்டு போன் வந்து பிராக்சர் ஆயிருக்கு. ஆனா அவருக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அதனால ஒரு கையை எடுக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. அப்ப இதை வந்து தமிழகத்தில் மட்டுமல்லாது கேரளாவிலும் இதே ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அங்கேயுமே வந்தோம்னா அதாவது அரசு மருத்துவமனையில் வந்தோம்னா அங்க சரியா பண்ணல அப்படிங்கறத வந்தோம்னா ஒரு குற்றச்சாட்டு நிச்சயம் இருக்கு, பத்திரிகை செய்தியா இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம கணக்கில் பார்க்கும்போது நிச்சயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம அதாவது திரும்ப அதாவது நிச்சயமா அதாவது இந்த மாதிரி வழிகாட்டுதல் விதிமுறைகள் வந்தோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. நான் திரும்பவும் ஒரு முறை வந்தோம்னா நான் முடிக்க போறதுக்கு முன்னாடி கூட கண்டிப்பா நம்ம வந்து நீங்க அந்த வலி வேதனை எப்படி இருக்கும், அப்ப ஒரு ஒரு மருத்துவர்களின் மகளா இருந்தாலும் ஒரு முக்கிய அரசியல்வாதி மகளா இருந்தாலும் வந்தோம்னா கண்டிப்பா வந்தோம்னா என்ன மாதிரியான அரசு நடவடிக்கையில் அரசு எடுத்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் யோசிக்கப்பட வேண்டியிருக்கு. அப்ப தீர்வு காண்டி வந்தோம்னா நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு சுயேட்சையான ஒரு விசாரணை அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப இவங்க கூட சொல்லியிருக்காங்கல்ல அந்த விசாரணையே வந்தோம்னா மருத்துவ சங்கங்கள் இதே சொல்லியிருக்காங்க, அந்த விசாரணையே வந்தோம்னா நடுநிலையா இருக்கணும், சரியான திசையில் இருக்கணும். அதே கூட இல்லை அப்படின்னு கூட அந்த மருத்துவர் பிளஸ் பட்டமளிப்பு மருத்துவ சங்கம் சொல்லியிருக்காங்க. அதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவங்க வந்து அவங்களே வந்தோம்னா ஒரு மருத்துவர்கள் குழு கொடுத்ததை வந்து இது வரைக்கும் இதுக்கே கூட இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு மருத்துவ கவனக்குறைவு சிவில் நெக்லிஜென்ஸுக்கு உறுதிப்படுத்துகிறேன். அப்ப இதையெல்லாம் தான் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியிருக்கு. மனசுல வச்சுட்டு மேற்கொண்டு இந்த மாதிரியான மருத்துவ உயிரிழப்புகள் வந்தோம்னா நிச்சயம் வந்தோம்னா நடக்கக்கூடாது. என்ன அதுக்கான விதிமுறைகள் வந்தோம்னா அதை பின்பற்றப்படணும். அப்ப அப்பதான் வந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் வந்தோம்னா அதாவது இதுல அடிப்படை என்னங்க, அடிப்படை வந்தா அப்பதான் வந்தோம்னா உண்மைங்கிறது வெளிச்சத்துக்கு வரும், நீதி நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அதைதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதாவது கண்டிப்பா வந்தா உரிய நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் மிக மிக முக்கியமான விஷயம்னு நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி டாக்டர். விரிவான பல்வேறு பார்வைகள், அது கள்ளக்குறிச்சி மாணவி ஆனாலும் சரி, அன்னூர்ல இந்த கர்ப்பிணி ஆனாலும் சரி, இன்றைக்கு உயிரிழந்திருக்கக்கூடிய பிரியா ஆனாலும் சரி, பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, அதற்கு பிறகு விழித்து கொண்டதாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, ஆனால் இல்ல அடுத்த நிலைகளில் உயிரிழப்பு நிகழாதவண்ணம் தடுக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இந்த இடத்துல நோயாளிகளுடைய உரிமையும் மருத்துவர்களுடைய உரிமையும் இணைந்து பயணிக்கக்கூடியது தான், ஒன்றுக்கு ஒன்று எதிரானது அல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி. அரசு செய்ய வேண்டிய பல்வேறு வேலைகள், செய்திருக்கிறத கூர்மைப்படுத்த வேண்டிய தேவைகள், விரிவாகவும் செறிவாகவும் பல்வேறு பார்வைகள், உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் எங்களின் நெஞ்ச நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.